ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம ஆல்ரெடி படி லோன் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் வழியாக ஒரு சில லோன் அப்ளிகேஷனில் லைவாக லோனுக்கு அப்ளை பண்ணி அதனோட டீட்டெயிலான வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேம் எகைன் இன்றைக்கி நாம இந்த அப்ளிகேஷனில் நமக்கு ரெக்கமெண்டேஷனில் வந்த ஃபடக் பே பர்சனல் லோன் அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணி அதில் நமக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இந்த ஃபடக் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. தென் அதுக்கும் கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, இவங்க ஸ்டார்டிங் 1000 அதிகபட்சமாக 200,000 வரைக்கும் இன்ஸ்டண்டாக எலிஜிபிள் கொடுக்குறதாகவும், இந்த லோன் அமௌண்ட்டு 12%லேருந்து அதிகபட்சமாக 36% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம 3 to 24 months டென்யூரில் இஎம்ஐ பண்ணி கட்டிக்க முடியும். அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ்னு வர நம்மளுடைய மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பேன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு நமக்கான எலிஜிபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோன் அமௌண்ட் ஓகே அப்படின்னா நம்மளுடைய கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு இன்ஸ்டண்ட்டாகவே அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் இந்த ஃபடக் பே அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக தான் இருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷனும் இருக்குது, தென் தனியாக வெப்சைட்டும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது ஆர்பிஐ கைட்லைன்ஸ்க்கு கீழே தான் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே கேஸ், இதில் நம்மளுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியும் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது மொத்தமாக நம்ம 6 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6 கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்மளுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நம்மளுடைய மெயில் ஐடியும் கொடுத்துட்டு கீழே நம்மளுடைய ஏரியா பின்கோடையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை கேட்டிருக்காங்க. இதில் சேலரிடு பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே இருக்க கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த இடத்துல நம்மளுடைய பேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே நம்மளுடைய பேன் டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிவிட்டு அகைன் கீழே இருக்க கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் டீட்டெயில்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம டிஜிட்டலாக்கர் வழியாக தான் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுடைய சேலரி டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து 5th. இந்த இடத்துல நம்மளுடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெசிடென்சி டைப், அதாவது நம்மளுடைய வீடு வந்து பேரண்ட் ஹவுஸாக நம்மளுடைய ஹவுஸாக இல்லை ரெண்டுக்கு இருக்கோமா, இந்த விஷயத்தை என்டர் பண்ணிவிட்டு கீழே நம்மளுடைய ஆனுவல் இன்கம் வந்து 3 lakhs மேலே இருக்குது அப்படிங்கிற பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வாங்க. ஓகே கேஸ், இப்போ கீழே இருக்க கண்டினியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் போட்டு யூ ஜஸ்ட் அன்லாக்டு ஃபியூச்சர் வித் ஃபடக் பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வித் லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது கண்டினியூ வித் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் கீழே அதுக்கான ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பேமெண்ட்டுக்கான ஒரு கேட்வே வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது என்னென்னா 50 ரூபா பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 50 ரூபா நம்மளை ப்ரீ பேமெண்ட்டாக கட்ட சொன்னதுனால டேரெக்டாக ஃபடக் பே அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் வழியாக போகும்பொழுதும் சேம் இவங்களுடைய அப்ளிகேஷன்லேயுமே அதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. அதாவது நம்ம கிட்ட 50 ரூபா இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா பேமெண்ட்கான கேட்வே அகைன் ஓப்பன் ஆகுது, பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எகைன் நம்மளுடைய மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுடைய நாமினியை ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாமினியை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடையதோ இல்லை அம்மாவுடைய நேமையோ தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பரையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய செல்ஃபி ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கிவ் பர்மிஷன்ஸ் ஃபார் கேமரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அலோவை கொடுத்துட்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட் 3 அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் பேன் அண்ட் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், வேறு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபுமே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் எல்லோருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ணதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போகும் அப்படின்னு நினச்சோம்னா நெக்ஸ்ட் போகலை, சேலரி ஸ்லிப்பையும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. தென் இதுதான் 6th. ஸோ நம்ம டோட்டலாக 6 கம்ப்ளீட் பண்ணால் தான் நாம் அப்ளை பண்ணதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போது சேலரி ஸ்லிப்பை நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஒயிட் ஷீட்டில் ஐ எம் ஆல்ரெடி மென்ஷன்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், தென் ஹவு டு ஐ எம் சப்மிட் சேலரி ஸ்லிப் அப்படின்னு போட்டுட்டு சப்மிட் பண்ணால் 2 boxes சப்மிட் ஆகிடுச்சு, தென் ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் அப்படின்னு போட்டுட்டு டோட்டலாக நம்மளை 48 hours வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு 1/2 hourலேயே நம்மளுக்கான ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது வி ஆர் சாரின்னு போட்டு எங்களால் இப்போதைக்கு உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
ஸோ இதனால் எனக்கு ஒன்றும் பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 பேர் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, நான் அங்கே பே பண்ண 50 அப்படிங்கிறது எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் 50 ரூபாய் கட்டினா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனில் உள்ள என்ட்ரி ஆகும், ஃபைனல் ஸ்டெப் வந்து போகும். ஸோ அப்படி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் 100% லோன் கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. ஸோ ஓவராலாக கன்க்ளூஷன் வர, படி லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணதுமே ஒரு பாப்அப் விண்டோவில் உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிள் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை ஷோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கனாலும் லோன் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எந்த மாதிரி அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக லோன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பாருங்கள், லோன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சர்ச் பாக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100% அப்ரூவல் இருந்தது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஷோ பண்ணால் மட்டும் நீங்கள் படி லோன் அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகும்போது ஏதாவது பாப்அப் விண்டோவில் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. ஓகே, இந்த அப்ளிகேஷனில் நமக்கு லோன் கிடைக்கல அப்படின்னாலும் இன்னொரு சூப்பரான லோன் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷனோட அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.